தேன் தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனை. திருவருகை கால முதலாம் ஞாயிறை ஒட்டி தேன் தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனை வானொலிக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியாக மனவை டொட்கும் வழங்கும் திருப்பலி ஆராதனை நிகழ்ச்சியை இப்பொழுது செவிகொடுங்கள். அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை டாட் காம் வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. திருவருகை காலம் முதல் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அவராவியினால் புது வேலனடைந்து ஜெய வீரரை நின்றிடுவோம், அவராவியினால் புது வேலனடைந்து ஜெய வீரரை நின்றிடுவோம். தவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அவர் வருகையை எதிர்நோக்கி புது எருசலமாய் தூய நகரமாய் நாம் இணைந்திடுவோம் அவரில், புது எருசலமாய் தூய நகரமாய் நாம் இணைந்திடுவோம் அவரில். தவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அருள் சூரந்திருந்தார் நாமம் மறைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம், அருள் சூரந்திருந்தார் நாமம் மறைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம்.
அவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். முதல் வாசகம் எரேமியா ஆகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 33 வசனங்கள் 14-16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 25. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை அறிய செய்தருளும், உமது வழியை எனக்கு இன்று கற்பித்து அருளுமே. உமது உம்மை நெறியில் என்றும் என்னை நடத்துமே. ஏனெனில் எனதுமே பராம் கடவுள் நீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே. ஆண்டவரே, நல்லவர் நேர்மையுள்ளவர், பாவிகட்டு நல்வழியை அவரே கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவரே நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழிகளை அவரே கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே. இரண்டாம் வாசகம் அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 வசனங்கள் 12 அதிகாரம் 4:2 வசனம் முடிய. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்போது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக.
சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 25-28 மற்றும் 34-36 முடிய. மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிடமகன் முன்னிலையில் நிற்க வல்லவராயிருப்பதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பர். ஆனால் அவைகள் நிறைவேறுவதற்கு தக்க காலம் உண்டு என்பதை மறந்து விடுகின்றனர். புலம்பலுக்கு ஒரு காலம் உண்டென்றால் வெற்றிக்கு ஒரு காலம் உண்டு. சோதனைக்கு ஒரு காலம் உண்டென்றால் சாதனைக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த காலம் வாய்க்கும் வரை கலங்காமல் பொறுமையோடும் வெளிப்போடும் காத்திருந்து காலம் வாய்த்த பிறகு விரைந்து நாம் செயல்பட்டால் மகிழ்ச்சி உண்டாகும், வெற்றி கிடைக்கும், சாதனை விறக்கும். இன்றிலிருந்து திருவழிபாட்டு ஆண்டின் புதிய ஆண்டை புதிய காலத்தோடு, அதாவது திருவருகை காலம் என்று சொல்வார்கள், அந்த திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த புதிய நம்பிக்கையின், புதிய சிந்தனைகளின், புதிய பார்வைகளின், புதிய பாதைகளின், புதிய வாழ்வின் வருகை காலம் இது. நம் மீட்பர் நம்பிக்கை நாயகனின் வருகை காலம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. இதை மானிட மகனின் பிறப்பின் வருகையாக நமக்கு காட்டுகின்றது. பிறப்பு என்றால் மகிழ்ச்சி, நம்பிக்கை, வாழ்வு, மீட்பு. மனுமகன் வருகின்ற போது இவை அனைத்தும் கொண்டு வருவார். நாம் விழிப்பாயிருந்து நம்மையே தயாரித்து காத்திருக்க வேண்டும். அதே வேளையில் புதியன தோன்ற வேண்டுமென்றால் பழையனவற்றில் மாற்றங்கள் நடைபெற வேண்டும். பழைய சிந்தனைகளும் பழைய பார்வைகளும் பழைய பாதைகளும் மாற வேண்டும். அப்போதுதான் புதியவை பிறக்கும். இதற்கான அறிகுறிகள் இயற்கையின் இயக்கத்தில் நிகழும். அதுவே மானிட மகனின் வருகையின் போது நடக்கும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அடுத்து இது வாக்குறுதியின் காலம். இந்த காலத்தில் இறைவன் தந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். குறிப்பாக துவக்க நூலில் முதல் பெற்றோர்களுக்கு இறைவன் தந்த மீட்பின் நம்பிக்கை வாக்குறுதி நிறைவேற்றப்படும். அது மானிட மகனின் வருகையின் போது நிகழும். இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் நாடு கடத்தப்பட்டு நம்பிக்கையிழந்து வாடி நின்ற இஸ்ராயல் மக்களுக்கு கூறும் செய்தியில் சொல்லப்படுகிறது. இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூத வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையில் இந்த மானிட மகன் எங்கிருந்து தோன்றுவார் என்றால்
தாவீதின் குலத்திலிருந்து நீதியின் தளிராக தோன்றுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் என்று நற்செய்தியிலே படிக்கின்றோம். இன்று நாமும் அன்றைய இஸ்ரேல் மக்களை போன்று இறைவனை மறந்து இறைவனுக்கு கொடுத்த பிரமாணிக்க வாக்குறுதியை முறித்துக் கொண்டு உலக இன்பங்களுக்கும் காம களியாட்டங்களுக்கும் அடிமையாகி ஆசை, ஆணவம், அதிகாரம் என்ற பேய்களுக்கு அடிமையாகி கிடக்கிறோம். இதோ நமக்கு நம்பிக்கையூட்டும் காலம் இது. இந்த காலத்தை பயன்படுத்தி நாமும் தீய வழியை விட்டு மனம் திரும்பி திருந்திய மைந்தனாக ஆண்டவரிடத்தில் வருவோம். உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்கா தனது நற்செய்தியிலே கூறுகின்றார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயைச் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் புற்று அறுத்த பாரிக்கும் ஆரியனே என்று மாணிக்க வாசகர் தன்னை நாயாக கருதி இறைவனின் அருளுக்காக ஏங்கி பாடுகின்ற பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது, நான் நாயைப் போல் தாழ்ந்து இருந்தவன், அத்தகைய அடியவனாகிய எனக்கு தாயை காட்டிலும் சிறந்த அன்பை காட்டினாய். தத்துவமாக விளங்குபவனே, குற்றமில்லாத ஜோதியே, மலர்ந்த பூவிலுள்ள ஒளியானவனே, ஒளிமயமானவனே, இனிய அமிர்தமே, சிவபுரத்தில் இருப்பவனே, பாசமாகிய பற்றுக்களை அறுத்து அருள் செய்யும் தலைவனே, என்னிடம் உள்ள இந்த உலக பற்றுகளை அறுத்து அருளால் என்னை ஆட்கொள்வாய் என மாணிக்க வாசகர் உள்ளமுருகி பாடுகின்றார். நம்முடைய இறைவனும் தாயாக, தந்தையாக, நண்பனாக, சகோதரனாக இருந்து அருள் பாலிப்பவன். எனவே அவரின் திருவடியை நினைந்து நாமும் நம் பாவ தீய செயல்களை விட்டு இந்த திருவருகை காலத்தில் அவரிடம் வருவோம். அவரை வரவேற்க நம் உள்ளங்களை தயார் செய்வோம். அவர் நம் உள்ளங்களில் தங்கி நம்மை ஆட்சி செய்யட்டும். இது மகிழ்ச்சியின் காலம், நம்பிக்கையின் காலம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். அரசன் ஒருவன் சிலைகளை வடிப்பதற்கான கலையை கற்க விரும்பி ஒரு ஞானியிடத்தில் சென்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, சிலையை வடிப்பதற்கு கற்றுக்கொள்ளும் முன் வண்ணம் தீட்டும் கலையின் விதிமுறைகளை கற்றுக்கொள் என்றார். அரசனும் அதை கற்றுக் கொடுக்க சொன்னான். அதற்கு ஞானி, வண்ணம் அடிக்கும் கலையை கற்றுக்கொள்ளும் முன் நடனமாடும் கலையின் விதிமுறைகளை கற்றுக்கொள் என்றார். அரசனும் அதை கற்றுக்கொள்ள சொல்லி கேட்டான். அதற்கு ஞானி, அதை கற்றுக்கொள்ளும் முன் இன்னிசை கருவியை வாசிக்கும் விதிமுறையை கற்றுக்கொள் என்றார். அரசனும் அதையே கற்றுக் கொடுக்க சொன்னான். அதற்கு ஞானி, கருவி இசையை கற்றுக்கொள்ளும் முன் குரலிசையின் விதிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அரசனும், சரி, அதையே கற்றுக் கொடுங்கள் என்றான். உடனே ஞானி, வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ள முன்வந்தாலும் முதலில் நல்ல மனிதனாக வாழ்வதற்கான மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நாம் வாழ்க்கையில் எதையெதையோ கற்று உயர வேண்டும், மதிப்பு பெற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அடிப்படை பண்பாகிய நல்ல மனிதனாக வாழ மறந்து விடுகின்றோம். நல்ல மனிதராக வாழ மீண்டும் ஒரு அழைப்புதான் இந்த திருவருகை காலம். இந்த காலத்தில் பழையன கழித்து புதியன புகுத்தி நம்பிக்கையோடு வாழ்வோம். அன்பின் இறைவா, உமது வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உமக்கு உகந்த செயல்களால் உம்மை நிறைவிக்க மனம் தாரும். எமக்கு எப்போதும் அமைதியான மற்றும் சமாதானமுள்ள மனநிலையை அளித்தருளும். நாங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக, தலைவியாக, மகனாக, மகளாக இருந்து அனைவரும் சேர்ந்து உமக்கு உகந்த அன்பு குடும்பமாக வாழ அருள் புரியும். வேறு எந்த குடும்பங்களின் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கும்படி எங்களை காத்தருளும். எங்களை வழிநடத்தும் திருமறை சகோதர சகோதரிகளை நீர் பேணி காத்தருளும். உமது நற்செய்தியை சிறப்பாக எடுத்து சொல்லும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுக்கு வரும் வீண் கோபத்தை தவிர்க்கவும், அதீத ஆசை கொள்ளாதவர்களாகவும், எல்லோரையும் அன்பு செய்பவர்களாகவும், எளியோரை பாரபட்சம் பார்க்காமல்
ஆதரிப்பவர்களாகவும் வீண் பெருமைகளுக்கு ஆசைப்படாதவர்களாகவும் எல்லா வகையிலும் உமது சித்தத்தை அறிய முற்பட்டு அதை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க அருள் புரியும். ஆமென். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ். நீங்கள் கேட்டது மனவை நுட்கம் வழங்கிய திருப்பலி ஆராதனை நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து வத்திக்கான் வானொலி வழங்கும் திருவருகைக்கால முதலாம் ஞாயிறை ஒட்டிய சிந்தனை. திருவருகைக்காலம் முதல் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை. இளம் தாய் ஒருவர் தன் 5 வயது மகனுடன் கடைவீதிக்கு சென்றார். கிறிஸ்துமஸ் கூட்டம் அலைமோதியது. கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்களின் பட்டியல் ஒரு கையில், மற்றொரு கையில் மகன் என்று அந்த இளம் தாய் கடைக்கடையாக ஏறி இறங்கினார். இறுதியில் எல்லா பொருட்களையும் சுமந்து கொண்டு கடைவீதியில் நடந்து கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு நின்றார். தன்னுடன் வந்து கொண்டிருந்த மகனை காணவில்லை. பதைப்பதைப்புடன் அவர் மீண்டும் கடைக்குள் சென்றார். அங்கு கடையில் அலங்காரமாய் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து பிறப்பு காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் அவரது மகன். அவனை கண்டதும் தாய் கோபத்தில் கத்தினார். சிறுவனோ அவரது கோபத்தை சற்றும் உணராமல், அம்மா இங்க பாருங்க, குழந்தை இயேசு எவ்வளவு அழகா என்று ஆர்வமாய் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல வந்ததை சற்றும் கேளாமல், அதுக்கெல்லாம் இப்ப நேரம்ல என்று சொல்லியபடி அவனை தரதரவென இழுத்து கொண்டு நடந்தார். எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த கதையை ஓர் உவமையாக நாம் எண்ணி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல என்று அந்த இளம் தாய் சொன்னது நம்மையெல்லாம் விழித்தெழச் செய்யும் ஓர் அழைப்பு. இதை ஓர் எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். அன்பு இதயங்களே, இந்த உவமையை தொடர்ந்து கற்பனை செய்து பார்ப்போமே. தன் தாயின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் கூடவே ஓடிக்கொண்டிருக்கும் சிறுவனுக்கு ஒரே குழப்பம். கடந்த சில நாட்களாக மூச்சுக்கு மூச்சு கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் வருது என்று அம்மா சொல்ல கேட்டிருக்கிறான் அந்த சிறுவன். அந்த கிறிஸ்மஸுக்கு காரணம் குழந்தை இயேசு என்பதையும் அம்மா கதை கதையாக சொல்வதை கேட்டிருக்கிறான் அவன். இன்றோ குழந்தை இயேசுவை பார்க்கக்கூட நேரமில்லாமல் அம்மாவுக்கு ஏன் இந்த அவசரம் என்பதே அந்த சிறுவனின் குழப்பம். அன்பு இதயங்களே, குழம்பி போயிருக்கும் அந்த சிறுவனைப் போலத்தான் நாமும். வண்ண விளக்குகளாலும் பொருட்களாலும் குவிந்து கிடக்கும் கடைவீதிதான் இந்த உலகம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நேரமே இல்லாமல் கடைவீதிகளில் நாமும் அவசரமாக இழுத்துச் செல்லப்படுகிறோம். அந்த அவசரத்தில், ஆரவாரத்தில் நாம் தொலைந்து போகாமல் இருக்கவே திரு அவை நமக்கு ஓர் அழகிய நேரத்தை, காலத்தை ஒதுக்கியுள்ளது. இன்று துவங்கி December 24 இரவு வரை நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அழகிய காலம்தான் திருவருகை காலம். அன்பு இதயங்களே, ஆர்வத்தை, எதிர்பார்ப்பை, ஆனந்தமான எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கும் காலம் திருவருகை காலம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதி ஆனந்தத்திற்கு பதிலாக அச்சத்தை உருவாக்குகின்றது. 2 வாரங்களுக்கு முன் உலக முடிவை பற்றி மார்க்கு நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியை சிந்தித்தோம். இன்று லூக்கா நற்செய்தியிலிருந்து உலக முடிவை பற்றி மீண்டும் ஒரு வாசகம். லூக்கா நற்செய்தி, பிரிவு 21. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும்,
மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர். அன்பு இதயங்களே, ஒரு எச்சரிக்கை மணி போல் ஒலிக்கும் இந்த நற்செய்தி பகுதி இந்த ஞாயிறன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளதை அருள்மிகு ஒரு தருணமாக கருதலாம். காரணம், இந்த நற்செய்தி பகுதியை ஒத்த எச்சரிக்கை ஒன்றை ஐநா நிறுவனம் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டது. நவம்பர் மாத துவக்கத்தில் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாடு COP26 ஒரு தயாரிப்பாக உருவாக்கப்பட்ட IPCC அறிக்கை மனித குலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள கோடு ரெட், அதாவது சிவப்பு குறியீடு என்ற மிக தீவிரமான எச்சரிக்கை என்று ஐநா நிறுவனத்தின் தலைமை பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரெஸ் அவர்கள் கூறினார். 66 நாடுகளைச் சேர்ந்த 234 அறிவியல் அறிஞர்கள் இணைந்து உருவாக்கிய இந்த அறிக்கையில் மனிதர்களின் நடவடிக்கைகளால் உலக வெப்பநிலை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு உயராத அளவு தற்போது உயர்ந்து வருகிறது என்று எச்சரித்துள்ளனர். கதிரவன், நிலவு, விண்மீன் ஆகியவற்றில் தோன்றும் மாற்றங்கள், கடல் கொந்தளிப்பு, உலகிற்கு என்ன நேருமோ என்ற அச்சம் என்று நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள வரிகளைப் போல ஐநாவின் IPCC அறிக்கையிலும் அச்சமூட்டும் எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, இந்த எச்சரிக்கைகள் அனைத்தையும் கேள்விப்பட்ட பின்னரும் கிளாஸ்கோ நகரில் கூடிய தலைவர்கள் நிலத்தடி எரிசக்திகளின் பயன்பாட்டை, குறிப்பாக நிலக்கரி பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்யும் முடிவுகளை எடுக்காமல் COP26 மாநாட்டை நிறைவு செய்துவிட்டனர். அன்பு இதயங்களே, நிலத்தடி எரிசக்தி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வளர்த்து கொண்ட அளவுக்கு மீறிய பேராசையால் நமது சுற்றுச்சூழல் சீரழிந்து வருவதையும், காலநிலை மாற்றங்களால் மக்கள் குறிப்பாக வறியோர் பெரும் அழிவுகளுக்கு உள்ளாவதையும் அறிவோம். இந்த அழிவுகளை தடுக்க வலிமை பெற்றுள்ள அரசுகள் மக்கள் நலனை முன்னிறுத்தி நல்ல முடிவுகளை எடுக்காமல் பேராசை கொண்ட நிறுவனங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்தது இளையோர் நடுவே பெரும் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இனிவரும் ஆண்டுகளில் இளையோரையும் வருங்கால சந்ததியினரையும் அழிவிலிருந்து காப்பதற்கு தேவையான நல்ல முடிவுகளை இன்றைய தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். இரவோ மறையும், பகலோ புலர்ந்திடும், ஒளியின் வரவில் உலகம் மகிழ்ந்திடும். இருளின் ஆட்சி செயல்கள் யாவும் களைவோம், ஒளியின் ஆட்சி படையின் தலனை அணிவோம். மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். அன்பு இதயங்களே, உலக முடிவை பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் போது அந்த முடிவை சந்திக்கும் மனநிலையை பற்றி சிந்திக்க வேண்டும். கடல் கொந்தளிப்பு, கலகம், குழப்பம், அச்சம் என்று பயம் தரும் ஒரு பட்டியலை தரும் இயேசு அந்நேரத்தில் என்ன செய்ய சொல்லுகிறார்? பதுங்கி ஒளியச் சொல்லவில்லை, தப்பித்து தலை தெரிக்க ஓடச் சொல்லவில்லை, மாறாக தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று கூறுகிறார். நாம் சந்திக்கப் போவது அழிவல்ல, மீட்பு என்பதால் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க சொல்கிறார் இயேசு. அழிவு என்று பார்த்தால் அலறி அடித்து ஓடத்தான் வேண்டும். மீட்பு என்று பார்த்தால் தலை நிமிர்ந்து நிற்போம் நம் கடவுளை சந்திக்க. நாம் கொண்டிருக்கும் கண்ணோட்டம் நமது செயல்பாடுகளை மாற்றும். அன்பு நெஞ்சங்களே, அழிவையும் அவநம்பிக்கையையும் வளர்க்கும் செய்திகள் அண்மைய ஆண்டுகளில் நம் உள்ளங்களை நிறைத்து வந்துள்ளன என்பதை மறுப்பதற்கு இல்லை. சுற்றுச்சூழல் சீரழிவு, இயற்கை பேரிடர்கள், பொருளாதார வீழ்ச்சி, பயங்கரவாதம் என்ற பல்வேறு செய்திகளை கேட்டு வந்த நாம் கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று என்ற தொடர்கதையை மீண்டும் மீண்டும் கேட்டு மனம் தளர்ந்து போயிருக்கின்றோம். அன்பு இதயங்களே, நம்பிக்கை இழந்திருக்கும் நம் உள்ளங்களை மரங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி சிந்திக்கலாம். இலை உதிர் காலத்தில் தன்னில் வளர்ந்திருக்கும் இலைகளை இழந்து குளிர்காலத்தில் உயிரற்றது போல் நிற்கும் மரங்கள் வசந்த காலம் வந்ததும் தங்கள் கிளைகளில் இலைகளை தோற்றுவித்து வாழ்வை மீண்டும் பறைசாற்றுகின்றன. அதேபோல் நம் உள்ளங்களும் நம்பிக்கையில் வேரூன்றி நன்மைகளை தோற்றுவிக்க வேண்டும். அன்பு இதயங்களே, வாழ்வை குறித்த நம்பிக்கையை வளர்க்க உருவாக்கப்பட்டுள்ளது திருவருகை காலம். வழிபாட்டு ஆண்டை துவக்கி வைக்கும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறன்று நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு கதையுடன் இன்றைய நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம். குறிப்பாக மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை மையப்படுத்தி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சிறுகதை எழுத்தாளர் ஓ ஹென்றி அவர்கள் எழுதிய தி லாஸ்ட் லீஃப்
அதாவது கடைசி இலை என்ற கதை நமக்குள் நம்பிக்கை உணர்வுகளை உருவாக்கட்டும். நிமோனியா என்று அழைக்கப்படும் குளிர்காய்ச்சல் நோயினால் துன்புற்ற ஜான்சி என்ற இளம்பெண் தன் விரைவில் இறந்து விடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி வந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் ஜான்சியின் தோழி சு அவர்களிடம், ஜான்சி உயிர் வாழ நினைத்தால் அவர் குணமாக வாய்ப்பு உண்டு, என்னால் மருந்துகள் தர முடியும் ஆனால் குணமாக முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் உருவாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி சென்றார். இளம்பெண் ஜான்சி ஓவியத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர் என்பதால் அவரது தோழி சு ஜான்சி உருவாக்க விளைந்த ஓவியங்களை பற்றி பேசி உற்சாகம் ஊட்டலாம் என்ற நோக்கத்துடன் அவர் படுத்திருந்த அறைக்கு சென்றார். அந்த அறையில் ஜன்னலருகே படுத்திருந்த ஜான்சி அறைக்குள் சு வந்ததையும் கவனிக்காமல் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி 11, 10, 9, 8 என்று எண்ணிக்கொண்டிருந்தார். சு அவரிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டபோது ஜான்சி தன் தோழியிடம், எனக்கு வியாதி வந்த அன்று அந்த மரத்தில் 100க்கும் அதிகமான இலைகள் இருந்தன. கடந்த 3 நாட்களில் அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக விழுந்து இப்போது அங்கே 7 இலைகளே உள்ளன. அந்த மரத்திலிருந்து கடைசி இலை விழும்போது நானும் இறந்து விடுவேன் என்று கூறினார். அதை கேட்டு வேதனையடைந்த சு, ஜான்சி தயவு செய்து கண்களை மூடி தூங்கு, ஜன்னல் வழியை பார்க்காதே என்று கூறிவிட்டு சென்றார். தன் தோழிக்கு எவ்விதம் உதவி செய்வதென்று புரியாமல் தவித்த சு அவர்கள் வாழ்ந்து வந்த குடியிருப்பின் கீழ்ப்பகுதியில் இருந்த வயது முதிர்ந்த ஓவியர் பெர்மன் அவர்களை தேடிச் சென்றார். அவரிடம் தன் தோழி ஜான்சி மரத்திலிருந்து விழும் இலைகளை பற்றி சொன்னதை கூறினார். அதை கேட்டு கோபம் கொண்ட பெர்மன் அவர்கள் ஜான்சியை பார்த்து புத்திமதி சொல்ல மேலே சென்றார். ஜான்சி உறங்கிக் கொண்டிருந்ததால் ஜன்னலின் திரையை மூடிவிட்டு திரும்பிச் சென்றார். அன்றிரவு பனிப்புயல் ஒன்று வீசியது. அந்த புயலில் மரத்தில் மீதமிருந்த அத்தனை இலைகளும் விழுந்திருக்கும் என்று எண்ணியபடி படுத்திருந்த ஜான்சி அடுத்த நாள் காலையில் ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தார். அந்த மரத்தில் ஒரே ஓர் இலை மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்ட ஜான்சியின் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் லேசாக துளிர்விட்டன. மீண்டும் அடுத்த இரவு காற்று பலமாய் வீசியது. ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அந்த இலை விழாமல் இருந்தது. பனியிலும் காற்றிலும் கீழே விழாமல் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஓர் இலை ஜான்சிக்கு அளித்த நம்பிக்கையால் அவர் குளிர்காய்ச்சலிலிருந்து குணமானார். இளம்பெண் ஜான்சி நல்ல குணம் பெற்ற பின் அவரது தோழி சு கீழே விழாமல் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இலையை பற்றிய உண்மையை அவரிடம் கூறினார். வீட்டின் கீழ்ப்பகுதியில் வாழ்ந்த ஓவியர் பெர்மன் அவர்கள் பனிப்புயல் அடித்த அன்றிரவு ஏணி மீதேறி அதே ஜன்னலுக்கு வெளியே மரத்தையொட்டியிருந்த சுவரில் கடைசி இலையை ஓவியமாக வரைந்தார் என்றும், அந்த ஓவியத்தை முடித்துவிட்டு இறங்கிச் சென்றவர் குளிர்காய்ச்சலால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அடுத்த நாள் இறந்தார் என்றும் சு அவர்கள் கூறினார். ஓவியர் பெர்மன் அவர்கள் தன் வாழ்நாளில் தீட்டிய அனைத்து ஓவியங்களிலும் கடைசி இலை என்ற அந்த சிறு ஓவியமே தலைசிறந்த ஓவியம் என்று இளம்பெண் சு தன் தோழி ஜான்சியிடம் கூறி முடித்தார். உங்களை சுற்றி அனைத்தும் அழிந்தாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் உள்ளது என்று இயேசு நமக்கு உறுதி அளித்திருந்தாலும், அன்புள்ளங்களே, அந்த உறுதியால் நிறைவடையாமல் ஏனைய எண்ணங்களால் நம் மனதை நிறைக்கிறோமா? உலகம் என்ற கடைவீதியில் விற்கப்படும் நம்பிக்கையற்ற செய்திகளை மட்டுமே காதிலும் கருத்திலும் வாங்கி நம் உள்ளங்களை தொலைத்துவிட்டு அலைகிறோமா? அன்பு இதயங்களே, நம் உள்ளங்களில் நம்பிக்கையை விதைத்த நல்ல பல நிகழ்வுகளை, குறிப்பாக இந்த பெருந்தொற்றின் வேதனை செய்திகளை வெல்லும் வண்ணம் நிகழ்ந்த அன்பு செயல்களை இந்த திருவருகை காலம் முழுவதும் பகிர்ந்து கொள்வோம். நம்பிக்கை தரும் நல்ல செய்திகளை இன்னும் அதிகமாக பரப்ப முயல்வோம். பகலினில் காணும் கண்ணியம் நிழலென வாழ்வில் தொடரட்டும். சண்டை போராமையும் வலுவற்ற இயல்புகளும் தகர்ந்திட வேண்டிடு. மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது, விழித்தே எழுந்திடுவோம். இறுதி காலம் இதுவென அறிந்து பாதையை சரி செய்வோம். இரவோ மறையும் பகலோ புலர்ந்திடும் ஒளியின் வரவில் உலகம் மகிழ்ந்திடும். ஒளியின் ஆட்சி படையின் தலைமை அணிவோம். மீட்பின் காலம் அ
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. வத்திக்கான் வழங்கிய ஞாயிறு சிந்தனையை செவிமடுத்தீர்கள். அதைத் தொடர்ந்து முதலாம் திருவருகை கால ஞாயிறு தினத்தை ஒட்டி தேன் தமிழின் சிந்தனை துளிகள். என் அன்பின் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் இது ஒரு உவப்பான காலம் அல்லவா? இந்திய தினம் திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிறு. காரூரில் காத்திருந்தவர்கள் பேரொளியை கண்டனர். அந்த பேரொளி எது? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. மீட்பின் செய்தி நற்செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது. ஆண்டாண்டாக காத்திருந்த திருவருகை பிறப்பு நிகழவிருக்கின்றது என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி அடைய முடியாமல் இருக்க முடியுமா? என்ன உறவுகளை உங்களைத்தான் கேட்கின்றேன். இயேசு பிறக்க இருக்கின்ற இக்காலத்தை திருவருகை காலமாக திருச்சபை நான்கு மெழுகுதிரிகளை ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் ஏற்றி கொண்டாடி வருகின்றது. காத்து கிடப்பதில் இன்பமுண்டு, காக்க வைப்பதிலும் இன்பமுண்டு. காதலித்த உறவுகளுக்கு இது நன்றாகவே புரியும். இதேவேளையிலே த லிட்டில் பிரின்ஸ் என்ற கதை என் ஞாபகத்தில் நிழலாடுகின்றது. காலமெல்லாம் காத்திருந்த ஒரு நரியின் கதை த லிட்டில் பிரின்ஸ். அண்டோனியோ டி செயின்ட் எக்ஸ்பரி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு அழகான, அற்புதமான, அறிவான, அரிதான கதை. வெளியுலகத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து சேரும் ஒரு குட்டி இளவரசனின் கதை அது. அந்த கதையில் வரும் இளவரசன் ஒரு நரியை சந்திக்கின்றான். இருவருக்கும் இடையில் நட்பு மலர்கின்றது. ஒரு நாளில் நிகழ்ந்த சந்திப்பிற்கு பின் அடுத்த நாள் சிறுவன் வந்ததும் நரி அவனிடம் உரிமையாய் கேட்கின்றது. நீ நேற்று வந்திருந்த நேரத்துக்கே வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்கிறது. ஏன் அதே நேரத்துக்கு நான் வர வேண்டும் என்று கேட்கும் இளவரசனுக்கு நரி சொல்லும் விளக்கம் அழகானது, அற்புதமானது. நரி சொல்கின்றது, உதாரணத்திற்கு நீ 4 மணிக்கு வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் 3 மணிக்கே மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விடுவேன் அல்லவா? நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு வந்தால் என் மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாது என்கிறது அந்த நரி. அந்த நரி சொல்வதிலும் நிறைய யதார்த்தங்களும், நிறைய தத்துவங்களும், நிறைய அர்த்தங்களும் இருக்கின்றது அன்பர்களே. இதை உணர்ந்துதான் இன்னும் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு என்ற அந்த அற்புத நிகழ்ச்சியை ஒரு நாளாக நிர்ணயித்து, அதாவது மார்கழி 25ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. ஐரோப்பா நாடெங்கும் கிறிஸ்துமஸ் வியாபாரத்திற்காக அலங்கார விளக்குகளால் சோடிக்கப்பட்டு காட்சி தருகின்றது. கார்த்திகை மாதம் இறந்த உறவுகளில், துயர்நினைந்த நினைவுகளில் தோய்ந்திருந்த உள்ளங்கள் சற்று ஆறுதல் பெற்று திருவருகை திருவிழாவுக்காக காத்திருப்பதில் ஒரு மகிழ்ச்சிதான் உறவுகளே. நிகழ்ச்சிக்கு முன் வரும் மகிழ்ச்சி, நடக்கப் போகும் நல்லதொரு நிகழ்வுக்காக அல்லது மனதுக்கு பிடித்த ஒருவரை சந்திப்பதற்காக காத்திருக்கும் நேரம் மிக மிக ஆனந்தமானது, அற்புதமானது. குறிப்பாக தாயகத்தை பிரிந்து தொலைதூர குளிரான பனிபடர்ந்த துருவ நாட்டில் கையது கொண்டு தோளது தழுவி மேனி குளிரால் நடுங்கும் இந்த நேரத்தில் இதமான வெப்பம் கொண்ட மார்கழியில், மலைதோய்ந்த மார்கழியில் நமது சொந்தங்களை தேடி நாம் போகும் பொழுது, அவர்களை நாங்கள் நினைக்கும் போது, அவர்களை சந்திக்க துடிப்பதும் ஆனந்தமான இன்பம்தானே. இதைத்தான் என்னவோ மாதங்களில் அவள் மார்கழி என்றானோ கவிஞன். இதை எல்லோரும் உங்கள் வாழ்விலே நாம் உணர்ந்திருப்போம். காத்திருக்கும் ஆனந்தத்தை தருவது திருவருகை காலம். மனமகிழ்ச்சிக்கு தயாராகுவோம். நமது மனங்களை திருத்தி, நம் மன
மகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக காத்திருப்போம் நிகழ்ச்சியை இன்றைய ஞாயிறோடு சந்தித்து நம் மகிழ்ச்சியை சந்திக்க தயாராகுவோம். தேன்தமிழ் ஓசை வழங்கிய சிந்தனை துளிகள் கேட்டீர்கள். அதைத் தொடர்ந்து இறுதியாக வத்திக்கான் வானொலி வழங்கும் கத்தோலிக்க செய்திகள். செய்திகள். டிசம்பர் 2 வருகிற வியாழன் முதல் 6 திங்கள் வரை தான் திருத்தூது பயணம் மேற்கொள்ளவிருக்கும் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 27 சனிக்கிழமையன்று காணொலி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். வரலாறு, கலாச்சாரம் மற்றும் நற்செய்தியால் ஆசீர்வதிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த உங்கள் பூமிக்கு மாபெரும் முதல் மறைப்பணியாளர்கள், குறிப்பாக திருத்தூதர்கள் பவுல் பர்னபாஸ் ஆகிய இருவரின் அடிச்சுவடுகளில் மகிழ்ச்சியோடு வருகின்றேன் என்று தன் செய்தியை துவக்கியுள்ள திருத்தந்தை, வேர்களுக்கு திரும்புவதும் நற்செய்தியின் மகிழ்ச்சியை மீண்டும் கண்டுணர்வதும் திரு அவைக்கு முக்கியம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய ஒருங்கிணைந்த மாமன்ற பயணத்தை திரு அவை துவக்கியிருக்கும் இக்காலகட்டத்தில் மிகவும் விலைமதிப்பற்ற உடன்பிறப்பு உணர்வின் ஊற்றில் உங்களை சந்திப்பதன் வழியாக எனது தாகத்தை தணிக்க முடியும் என்று உரைத்துள்ள திருத்தந்தை, மாமன்ற அருளையும் திருத்தூது உடன்பிறப்பு உணர்வையும் நான் அதிகமாக விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்ற நெருக்கடியின் அச்சுறுத்தல் அதிகமாக உணரப்படும் இக்காலத்தில் நமது வெவ்வேறான வழிகளால், குறிப்பாக பெருந்தொற்றுக்கு எதிராக மேற்கொள்ளும் தனித்தனியான நடவடிக்கைகளால் பிரிந்து போகாமல் நாம் ஒன்று சேர்ந்து பயணத்தை தொடர நமது மத்திய தரைக்கடல் அழைப்பு விடுக்கின்றது என்று திருத்தந்தை கூறியுள்ளார். இத்தாலியின் ஜியாவெரா தெல் மொந்தெல்லோ நகரில் பல்வேறு கலாச்சாரங்களை சார்ந்த மக்கள் சந்திப்பதற்கு விழா ஒன்றை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் அந்த விழாக்குழுவின் ஏறத்தாழ 100 பிரதிநிதிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 27 சனிக்கிழமை அன்று வத்திக்கானின் கிளமெந்தீனா அறையில் சந்தித்து அவர்கள் புலம்பெயர்ந்தோருக்கு ஆற்றி வரும் பணிகளை ஊக்குவித்தார். இந்த விழாவில் பங்குபெறும் புலம்பெயர்ந்தோர் கழகங்கள் மற்றும் குழுக்களின் பட்டியலை வாசித்தபோது உண்மையிலேயே வியப்படைந்தேன் என்று கூறிய திருத்தந்தை, மிகவும் முக்கியம் வாய்ந்த இத்தகைய விழா நல்லிணக்கத்தால் கிடைக்கும் அனுபவத்திலிருந்து பிறப்பதாகும் என்று கூறியுள்ளார். ஜியாவெரா விழா கொண்டாட்ட ஏற்பாடு ஏதோ ஒரு கருத்தியலின் அடிப்படையில் ஒரு நாளில் பிறந்தது அல்ல, மாறாக புலம்பெயர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக, நாட்களாக, மாதங்களாக பகிர்ந்து கொண்ட அவர்களது கதைகள், பிரச்சினைகள், மரபுகள், கலாச்சாரங்கள், மத நம்பிக்கை, மனித மாண்பு போன்றவற்றினின்று பிறந்ததாகும் என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். அல்பேனிய நாட்டு பிரதமர் எடி ராமா அவர்கள் நவம்பர் 27 இச்சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் ஏறத்தாழ 1 மணி நேரம் தனியே சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்புக்கு பின் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், பன்னாட்டு உறவுகள் திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் ஆகியோரையும் அல்பேனிய பிரதமர் ராமா அவர்கள் சந்தித்தார். தன் குடும்பத்தினரையும் திருத்தந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்து ஆசீர் பெற்ற அல்பேனிய பிரதமர் ராமா அவர்கள் திருவருகைக்கால நமது அன்னை மற்றும் புனித பிரான்சிஸ் வண்ணப்படங்களையும், அல்பேனியாவில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படும் பிரான்சிஸ்கன் துறவு சபை அருள் பணியாளர் ஃபிஸ்தா அவர்களின் மடல் ஒன்றையும் திருத்தந்தைக்கு பரிசாக வழங்கினார். சமுதாயத்தில் மிகவும் நலிந்தவர்கள் மற்றும் படைப்பு ஆகியவற்றின் சார்பாக நம்பிக்கையின் பாதைகளில் ஒன்றிணைந்து கனவு காணுங்கள் மற்றும் பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரெஞ்சு குடிமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டு தலத்திரு அவை நவம்பர் 26 வெள்ளி முதல் நவம்பர் 28 ஞாயிறு முடிய வருங்காலம் பற்றி கனவு காண்பதற்கு துணிவு கொள்ளுங்கள், மக்கள் மற்றும் பூமி மீது அக்கறை காட்டுங்கள் என்ற தலைப்பில் கொண்டாடி வரும் 95வது சமுதாய வாரங்கள் என்ற நிகழ்வுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, கனவு காண்பதற்கு அஞ்சக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தந்தையின் பெயரில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ள இந்த செய்தியில், நாம் காணுகின்ற கனவுகள் பகிர்தல் மற்றும் ஒன்றிணைந்து செயல்படுதல் ஆகியவற்றை கொண்டிருந்தால் அஞ்ச தேவையில்லை என்றும், வருங்காலம் பற்றி கனவு காணும்போது எதிர்கொள்ளும் யதார்த்த நிலையில் கவனம் செலுத்துங்கள் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். மறைபரப்பு பணியில் ஒத்துழைப்பை உருவாக்குவதன் அடையாளமாக தென்கொரியாவின் முதல் கத்தோலிக்க அருள் பணியாளரான புனித ஆண்ட்ரூ கிம் தேகோன் அவர்களின் திருப்பொருட்கள் ஆப்பிரிக்க நாடான புர்கினா ஃபாசோவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தென்கொரிய கர்தினால் ஆண்ட்ரூ யோம் சு ஜூங் அவர்கள் புனித ஆண்ட்ரூ கிம் அவர்களின் திருப்பொருட்களை வழங்கி உரையாற்றுகையில், இப்புனிதர் பிறந்ததன் 200வது ஆண்டை முன்னிட்டு கொண்டாடப்பட்ட யூபிலி ஆண்டில் இத்திருப்பொருட்களை ஆப்பிரிக்காவுக்கு வழங்குவது மகிழ்ச்சி தருகின்றது என்று கூறினார்.
பயங்கரவாத குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த போது மருத்துவமனையில் உயிரிழந்த இயேசு சபை சமூக ஆர்வலர் அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்களின் குற்றமற்ற தன்மையை நிரூபிக்கும் முயற்சியாக வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து செயலாற்றிய 84 வயதான இயேசு சபை அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இயேசு சபையினரால் விடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை மும்பை உயர்நீதிமன்றம் ஏற்று புதிதாக இந்த வழக்கை துவக்கி நடத்த இசைவு அளித்துள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் சேவை நிறைவடைகின்றது. நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் கேட்டது கத்தோலிக்க செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இத்தோடு இன்றைய எமது ஞாயிறு சிந்தனைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னொரு ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் சொல்லி அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.